வணக்கம் சார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் இருந்தேன். நான் வந்து ரொம்ப லீனாக இருந்தேன். எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இவ்வளோ லீனாக இருக்கிற அப்படின்னு. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால தான் ஃபஸ்ட்டாக வந்து ஆட் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்து வெயிட் கெயினுக்கு மெடிசன் வாங்கியிருந்தேன். நான் வந்து நிறைய மெடிசன் எடுத்துருக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ரேட்லேயே மெடிசன் வாங்கியிருக்கிறேன், நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய மெடிசன்ஸ் வந்து இது சரியாகிடும் இது சரியாகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருக்கிறேன். எந்த மெடிசனுமே எனக்கு கை கொடுக்கல சார். ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்கள் மெடிசனை கூட நான் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து நிறைய காசு நான் வேஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய ஹோம் ரெமிடிஸ், ஹெல்த்தி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து நிறைய ட்ரை பண்ணேன் வீட்டிலேருந்து. எதுவுமே பலனடிக்கவே இல்லை. எல்லாமே வந்து ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமோ என்னவோ தெரில, எனக்கு செட் ஆகலை கண்டிப்பாக. நான் நிறைய ட்ரை பண்ணி நான் இந்த எடுக்காத மெடிசன்ஸே இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருக்குறேன், எதுவுமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை சார். நிறைய காசு வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனசே மனசில் உள்ளே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அந்த டைமில் தான் எதிர்த்து அவங்க ஆட் பார்க்கும்போது தான் சரி இதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நினச்சேன். ஃபஸ்ட்டு வாட்டி கூட அமௌண்ட் அதிகமாக இருக்குதே அந்த மாதிரி தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் வந்து கம்மியான ரேட்டில் நிறையா மெடிசன்ஸு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி வாங்கி எவ்வளவோ காசு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஸ்டாண்டர்டான மெடிசன் எப்போவும் கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி நான் அப்போது திங்க் பண்ணல. ஃபஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டாண்டர்டான மெடிசன் எப்போவுமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். உங்கள் மெடிசன் எடுத்ததுக்கப்புறமா தான் சார் நிறையா சேஞ்சஸ் இருக்குது, எல்லா ப்ராப்ளமுமே எனக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சு அந்த மாதிரி நானே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு, நான் வந்து இப்போ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹாப்பியாக இருக்கிறேன் அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்குது சார். காசு வேஸ்ட் ஆனது, என் டைம் வேஸ்ட் ஆனது, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க மெடிசனால் எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லதாக, லைஃப்லேயே ரொம்ப நல்லதாக இருந்திருக்கு. வெயிட் கெயின் மெடிசன் வாங்கி நான் நல்லா வெயிட் எனக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு சார். அப்புறம் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆனது இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒயிட் டிஸ்சார்ஜிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஒயிட் டிஸ்சார்ஜிங் ப்ராப்ளம் வந்து இந்த மெடிசன் எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே தெரிஞ்சது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சுது. அப்புறமா எனக்கு வந்து இந்த வெயிட் கெயின் மெடிசன் சாப்பிடும்போது நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப எப்போவுமே லேசியாக இருப்பேன், ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன். இந்த மெடிசன் எடுக்கும்போது எனக்கு நான் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. இந்த மெடிசன் வந்து எனக்கு வந்து ரொம்ப செட் ஆகிடுச்சு என் உடம்புக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நான் வெயிட்டும் நல்ல கெயின் ஆனேன். அப்புறம் என் பாடி ஹீட்டு, பாடி வந்து எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டும் எனக்கு வந்து ரொம்ப குறையிறது நானே ஃபீல் பண்ணேன் சார். இந்த மெடிசன் ரொம்ப பெஸ்ட்டு சார் உங்கள் மெடிசன். அப்புறமா நான் வந்து இந்த வெயிட் கெயின் மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கொஞ்சம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு வந்து கரெக்டாக மோஷன்லாம் ரொம்ப வராமல் இருந்தது. இந்த மெடிசன் எடுத்தப்புறம் எனக்கு வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட நான் பைல்ஸ்க்கு வந்து சொன்னபோது மெடிசன் கொடுத்தீங்க, அந்த மெடிசன் நான் தொடர்ச்சியாக சாப்பிட்டப்போ எனக்கு வந்து மோஷன் எல்லாமே எனக்கு கரெக்டாக போக ஆரம்பிச்சிது. அப்புறம் என் பாடியில் இருக்கிற ஹீட் குறைஞ்சிது, மோஷன் போக ஆரம்பிச்ச அப்புறம் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் எனக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் எனக்கு இருந்த பெரிய ப்ராப்ளமே இது தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் இது தான். மோஷன் போகாமல் இருக்கிறது யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அது வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு எனக்கு, நல்லா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சு. நான் வெயிட்டும் ரொம்ப கெயின் ஆகிட்டேன், எல்லா ப்ராப்ளமுமே எனக்கு சரியாயிடுச்சு சார். உங்கள் மெடிசன் உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டாக நான் வந்து உங்ககிட்ட மெடிசன் வரும்போது வாங்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் வாட்டி வெயிட் கெயின் மெடிசன் வாங்கினப்போ கூட ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் வாங்கினேன். ஆனால் வந்து மெடிசன் சாப்பிட்ட அப்புறமா உண்மையாகவே உங்கள் மெடிசன் ரொம்ப பெஸ்ட்டு சார். எனக்கு வந்து என்னோடய லைஃப்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு சார். Thank you so much, sir.